நம்ம வெப் சீரிஸ் ஃபேக்டரி. இன்னைக்கு நம்ம எபிசோட் 9 தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாலு பேரும் அந்த வில்லனை துரத்திட்டே போனதை பார்த்தோம். இன்னைக்கு அதோட கண்டினியூஷனை பார்க்கலாம். இப்போ வில்லன் கரெக்டா அவனோட ஆபீஸ்க்குள்ள நுழையிறான். லிப்டுக்குள்ள அவனுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ நின்றுட்டு இருக்கான். அவனை பார்த்தது செம்ம பயம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பாஸ் இருப்பாங்க. அவன் தான் இந்த ரத்தனக்கல்ல போய் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு போட்டி வச்சிருப்பான். இவங்க கிட்ட வந்து அது ஒரு ஃபேக்கான ரத்தனக்கல், என்ன ஏமாத்திட்டாங்க, இவன் கொண்டு வந்ததும் அநேகமா அது ஃபேக்கா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல இவங்க ரெண்டு பேரையும் ரத்தனக்கல்ல எடுத்துட்டு வர சொல்ல அனுப்புனதே இந்த பாஸ் லேடி தான். இந்த பொண்ணு இவங்க ரெண்டு பேர்ல யார் பெஸ்ட் அப்படின்னு செக் பண்றதுக்காக இன்னொரு ஆளை செட் பண்ணி இப்படி வேலை கொடுத்துருக்கா. இவங்க ரெண்டு பேரும் இங்க பேசிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே விட்டுற வேணாம், இவங்க ரெண்டு பேருமே நமக்கு தேவைப்படுவாங்க அப்படின்னு இதுங்க ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அப்படி இந்த சீனை கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் செம்ம டயர்ட்ல கார்லயே படுத்து தூங்கிடுறா. அவளை பார்த்துட்டே நம்ம ஏஞ்சல் லைட்டா பொறாமப்படுற மாதிரி இருக்கு. ஒரு பக்கம் சோகம் வேற. இவன் நார்மலா தான் இருக்கா, ஆனா இவளை ஏன் அவனுக்கு பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க கண்ணாடி பையன்ட்ட பேசிட்டு ஃபீல் பண்ணிட்டே இருப்பான். அவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இவன் தான் இவளை லவ் பண்றான்ல, வேற வழி இல்லாம கஷ்டம் எல்லாத்தையும் தாங்கிட்டு சரி விடு ஃபீல் பண்ணாத பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல இவங்க மூணு பேரும் ரத்தனக்கல் எடுக்க போனதுல சொதப்பிட்டனால ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. நம்ம பூங்குழலிக்கு வர வர தெய்வாவை பிடிக்காம போயிடுது. ஏன்னா அவன் தப்பு பண்றான் அப்படின்னு அவன் சந்தேகப்படுறா. அதனால பேசாம ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்கிறா. நம்ம தேவா பூங்குழலி கதவை தர கதவை தரன்னு டோர் தட்டிட்டே இருக்கான். ஆனா அவன் துறக்கவே மாட்டா. இப்ப நம்ம ஷாமுக்கு கால் பண்ணி எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல, தேவா ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு பணம் தான் முக்கியம், நான் முக்கியமே கிடையாது, அவனுக்கு என் மேல பாசமே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கா. இந்த நேரம் நம்ம தேவா அன்னைக்கு ஒரு நாள் அவ மாடிப்படியில ஏறி வந்தால ஜன்னல் எல்லாம் குதிச்சு அதே மாதிரி ஏணில எல்லாம் ஏறி கரெக்டா இவளோட ரூம் கிட்ட வந்து கதவை திறக்கிறான். இப்ப கரெக்டா இவ ஃபீல் பண்ணி பணம் தான் முக்கியம் அப்படின்னு பேசிட்டு இருப்பால, அதை கேட்டுட்டு அதை போனை பிடிக்கி பெட்ல தூக்கி போட்டுட்டு எனக்கு நீயும் முக்கியம் தான், பணமும் முக்கியம் தான், நான் சொல்றதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, ஏன் இப்படி பேசாம என்ன ஹர்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அவ ரொம்ப கோபப்படுறனால அவளை இருக்க கட்டி பிடிச்சிட்டு நீயும் எனக்கு முக்கியம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவ வேகமா கோவத்துல இல்ல நீ போய் சொல்ற உனக்கு பணம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை தள்ளி விடுறான். இப்ப டக்குன்னு அவனோட கை ரூமோட லைட் ஸ்விட்ச்ல பட்டு ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுது. இப்ப டக்குன்னு ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடவும் தேவா பயப்பட ஆரம்பிச்சிடறான். அவனோட பாஸ்ட் லைஃப் ஞாபகம் வருது, அவனோட அம்மா இறந்ததெல்லாம் ஞாபகம் வருது. அதை பார்த்துட்டு அம்மா அம்மான்னு கத்த ஆரம்பிச்சிடறான். போனு கட் ஆனதை நினைச்சு நம்ம ஷாம் இதோ அவளுக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு தேவாவோட வீட்டுக்கே வந்துடுறான். இங்க தேவா ரொம்ப பயத்துல கத்திட்டு இருக்கான். பூங்குழலிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏய் என்னாச்சு தேவா, நான் இங்கதான் இருக்கேன், பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப கரெக்டா லைட் ஆன் ஆகுது. இதே நேரம் ஷாமு ரூம்குள்ள வந்துடுறான். உனக்கு இவன் தானே முக்கியம், இவன் கூட போ, இனிமே என் கூட இருக்காத, இந்த வீட்டை விட கிளம்பு அப்படின்னு கோவத்துல அவன் பாட்டுக்கு கத்திட்டு போயிடுறான். பூங்குழலிக்கு ரொம்பவே கஷ்டமாகுது. அப்படியே வீட்டுக்கு வெளியில வந்துட்டு தேவாக்கு ஏதோ ப்ராப்ளம், அவ ஏதோ கஷ்டத்துல இருக்கான், பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கான்னு தெரியுது. அவன் உயிரை நான் பாதுகாக்கணும், அவனுக்கு பண உதவி பண்ணணும், நான் ஏதாவது வேலைக்கு போகணும், எனக்கு ஏதாவது வேலை வாங்கி தரியா அப்படின்னு ரொம்ப கியூட்டா ஷாம் கிட்ட கேட்டுட்டு இருக்கா. ஷாமும் இவ ஃபீல் பண்றத நினைச்சு தேவாவை ரொம்ப சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்கா போல அப்படின்னு சோகமா பாத்துட்டு இருக்கான். ஏன்னா நம்ம பூங்குழலி மேல ஷாமுக்கு ஒரு காதல் இருக்கு, அதனால அவ மேல இருக்க பாசத்தினால அவ என்ன கேட்டாலும் பண்றதுக்கு தயாரா இருக்கான். அப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசி முடிக்கிறாங்க. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ அவங்க அம்மாக்கு உடம்பு முடியாததெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு கூனி குறுக்கி போய் பயத்துல உட்காந்துட்டே இருப்பான். இந்த நேரம் ஏஞ்சல் தான் கால் பண்ணிட்டு இருக்கா. அங்குள் அங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்களாம், இதுதான் நல்ல நேரம், அவங்க கிட்ட போய் நல்ல பேர் எடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் எக்ஸிக்யூட் பண்ண சொல்றா. இவனும் வேற வழி இல்லாம இவனுக்கு வேலை தானே முக்கியம், அதனால கரெக்டா அங்குள் பார்க்க போறான். அவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அப்படியே தள்ளாடி விழுந்துடுறாங்க. வேற வழி இல்லாம அவங்கள உப்பு மூட்டை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான். இப்ப அவனுக்கு பழைய ஞாபகம் வருது. அவங்க அப்பாவே ஒரு டைம் இப்படிதான் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு கீழே விழுந்ததுக்கு அப்புறம் உப்பு மூட்டை தூக்கிட்டு வந்துட்டு இருப்பான். இந்த அங்குள் கூட ஒவ்வொரு டைம் பழகிறப்பையும் இவனுக்கு அவங்க அப்பா கூட இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அது எல்லாத்தையும் யோசிச்சுட்டு சோகமா நடந்து வந்துட்டு இருக்கான். அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன் அவனோட பாஸ் தான் பார்க்க போயிருக்கான், அந்த லேடி பாஸ். அந்த பாஸ் வந்து இவன் கிட்ட ஏதோ ஒரு மாதிரி பேசுற மாதிரி தெரியுது. இது அவனுக்கு பிடிக்கவே இல்லை. அந்த ரத்தனக்கல்ல எடுத்துட்டு வர சொல்லி வேணும்னே அந்த வில்லனை என் கூட அனுப்புனது நீதான், எனக்கு நல்லாவே தெரியும், தேவையில்லாம என் கூட பிரச்சனை பண்ணாத, உனக்கு
உனக்கு வேலைக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன் அவ்வளவுதான். அதுக்கு மேல என்கிட்ட இருந்து எக்ஸ்ட்ரா இதையுமே எதிர்பார்க்காத. நீ எதுக்கு என்கிட்ட இருந்து அடி போடுறேன்னு தெரியும். நான் பொம்பளைங்க கிட்ட மயங்கவே மாட்டேன். அதுவும் காதல்ங்கிற இந்த விவகாரம் எனக்கு சுத்தமா பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு போறான். அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம பூங்குழலியும் ஷாமும் தான் பேசிட்டு இருக்காங்க. பூங்குழலி நம்ம ஹீரோவை நினைச்சிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஷாம் எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ண பாக்குறான், ஆனா அவளுக்கு நம்ம தேவாவோட ஞாபகம் தான் வந்துட்டே இருக்கு. இதே மாதிரி இங்க இவ ஃபீல் பண்ணிட்டு இருக்க, அங்க நம்ம தேவாவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். வீட்டுல திரும்பி பாக்குறான், அங்கங்க நம்ம ஹீரோயின் உட்காந்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடற மாதிரியும் நூடுல்ஸ் சாப்பிடற மாதிரியும் அவனுக்கு தாட் வந்துட்டே இருக்கு. அதை நினைச்சிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றான். இதுலயே தெரியுது நம்ம ஹீரோயினை தேவா மிஸ் பண்றான்னு நல்லாவே புரியுது. அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் தேவா கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. நீ ஏன் இப்படி ஃபீல் பண்ணிட்டே இருக்க, நமக்கு வேலை தான் ரொம்ப முக்கியம், அந்த பொண்ணு சீக்கிரம் அவ வீட்டுக்கு அமுச்சு வை, இங்க இருக்கிறது அவளுக்கு சேஃப் இல்ல அப்படின்னு ஒவ்வொரு டைம் வரப்பையும் ஏஞ்சல் நம்ம ஹீரோக்கு அட்வைஸ் பண்ணிட்டே தான் இருக்கா. அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம ஷாமும் பூங்குழலியும் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணிட்டு இருப்பாங்க. இவதான் பணம் வேணும்னு சொல்லிருப்பாள, அதனால சரி வா லைவ் பண்ணலாம், ஜாதகத்தை பத்தி எல்லாம் பேசு, உனக்கு அமௌண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். சோ அதனால இவ்வளவு லைவ் பண்ணிட்டு இருப்பா. இப்படி பேசிட்டு இருக்கப்ப சடனா மேல தொங்க விட்டுருக்க ஒரு பாட் வந்து நம்ம ஷாம் தலையில விழ போகும். இப்ப கரெக்டா ஏதோ சூப்பர் பவர் இருக்க மாதிரி அப்படி அந்த பாட்டை ஈஸியா பிடிச்சிடுவா. இது லைவ்ல அப்படியே டெலிகாஸ்ட் ஆகிட்டே இருக்கும். இந்த சீன் அப்படியே ரொம்ப வேகமா பரவ ஆரம்பிச்சிருது. அப்படியே இந்த சீனை கட் பண்றாங்க. இதோட எபிசோட் 9 முடிது. வாங்க அப்படியே எபிசோட் 10 பாத்துடலாம். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இன்னைக்கு நம்ம எபிசோட் 10 தான் பார்க்க போறோம். போன எபிசோட்ல ரெண்டு பேரும் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணிட்டு இருக்கப்போ அந்த பாட் வந்து தெரியாம ஷாம் மேல விழுந்தப்போ ஹீரோயின் காப்பாத்தினதை பார்த்தோம். அது லைவ்ல அப்படியே பரவிடுச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு இன்னைக்கு கண்டினியூஷன் பார்க்கலாம். லைவ் முடிஞ்சு ரெண்டு பேருமே வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. நம்ம ஹீரோயின் தேவாவை நினைச்சு ரொம்ப சோகமாவே தான் இருக்கா. இப்போ இன்னைக்கு லைவ் பண்ணாங்களே, சோ அதுக்காக பணம் அமௌண்ட்ல ஏறி இருக்கும். அதனால ஏடிஎம் கார்டை கொடுத்துட்டு இதுதான் உன்னோட பணம், நீ சம்பாரிச்ச பணம், உனக்கு என்ன தேவையோ நீ செலவு பண்ணிக்கோ சொல்லி கார்டு கொடுக்கறான். இத பார்த்ததும் மேடமுக்கு அப்படியே சந்தோஷம், ஏ நான் தேவாக்கு ஹெல்ப் பண்ண போறேன், அவனுக்கு நான் பணம் கொடுக்க போறேன் அப்படின்னு சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கா. அப்ப கூட நம்ம செலவு பண்ணிக்கலாம், நான் இதை வாங்கிக்கணும்னு நினைக்கல, நம்ம தேவாவை தான் நினைச்சிட்டே இருக்கா. இத பார்த்துட்டு ஷாமுக்கு கொஞ்சம் ஃபீலிங்ஸா இருந்தாலும் இவ சந்தோஷமா இருக்கிறத நினைச்சு அவ ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கா. அடுத்த சீன்ல லைவ்ல இந்த மாதிரி அவ அந்த பாட் பிடிச்சால அத தேவா இங்க ஆன்லைன்ல பாத்துடுறான். அதை பார்த்துட்டு அவனுக்கு செம்ம கடுப்பாகுது. வேகமா ஷாமோட வீட்டுக்கு தான் போறான். வீட்டுக்கு வரியா என்ன அப்படின்னு கூப்பிடுறான். அவளும் இவன் கூப்பிட்டதான் வந்துருவாளே, உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும்
வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஷாம் இது எல்லாத்தையும் அமைதியா பாத்துட்டே இருக்கான். இவன் ஏதோ பிளான் பண்ற மாதிரி ஷாமுக்கு தோணுது. அட் தி சீன்ல இவளை கொஞ்சம் மேக்கப் பண்ணி கூட்டிட்டு வா, இவ்வளவு ஜுவல்ஸ் எல்லாம் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சல் கிட்ட சொல்றான் நம்ம தேவா. உடனே ஏஞ்சல் இவளை கூட்டிட்டு போய் ரொம்ப அழகா மேக்கப் பண்ணிட்டு கூட்டிட்டு வந்து நின்னா அவளை பார்த்ததும் அப்படி மயங்கிடுறான் தேவா. செம்ம கியூட்டா அழகா இருக்கா. தேவா தான் மயங்கிட்டான்னு பார்த்தா பக்கத்துல ஷாம காட்டுறாங்க. ஷாமு வாய் பழந்துட்டு இருக்கான். இப்படி ரெண்டு பேரும் அழகுல மயங்கி பார்த்துட்டே இருக்காங்க. அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம தேவா அவங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுமே பிளான் பண்ணி ஒரு முக்கியமான விஷயத்துக்காக வெளியில போறாங்க. அதுக்காக இவளை இங்க கூட வச்சுக்க கூடாது, இவ ஏதாவது சொதப்பிடுவான்னு சொல்லிட்டு இவளை ஷாம் கிட்ட சொல்லி ஏதோ ஒரு மியூசியத்துக்கு கூட்டிட்டு போக சொல்றாங்க. சோ ஷாம் இவளை ஒரு மியூசியத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். அங்க எல்லா பிக்சர்ஸையும் பார்த்துட்டே இருக்கான். இப்ப அவ இருக்கிற அந்த குன்று மாதிரி ஒண்ணு இருக்குல்ல, அதை ஏதோ பெயிண்ட் பண்ணிருக்காங்க. அதை பார்த்துட்டே இருக்கா. இந்த நேரம் ஷாமோட அம்மா கால் பண்றாங்க. என்னடா அவகிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டியா, அவள மாதிரி ஒரு நல்ல பொண்ணு உனக்கு கிடைக்கவே மாட்டா, சீக்கிரம் அந்த பொண்ணுகிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லு அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே ஷாமு தோய் அதுக்காக தான் நான் வெளியில கூட்டிட்டு வந்தேன், எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு நான் சொல்ல போறேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா அவகிட்ட வந்து பேச வரான். இப்ப கரெக்டா அவ பிக்சர்ஸ் பாத்துட்டு இருக்கப்போ யாரோ இன்னொரு ஆள் வந்து இவகிட்ட க்வெஸ்சன் கேட்டுட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசுறது பாத்துட்டு அவதான் ஒரு ஓட்டவாயாச்சே நல்லா ஒளரிடுவா, அதனால எங்க வீடு அங்க இருக்கு, எங்க ஊர் இதுக்கு கீழே தான் இருக்கு அப்படின்னு சொல்ல வரா. கரெக்டா ஷாம் வந்துட்டு அதெல்லாம் ஒண்ணு இல்ல வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூங்குழலியை தர தரன்னு இழுத்துட்டு போயிடுறான். அவ சொல்ல வந்த விஷயமும் ஸ்டாப் ஆயிருது. அடுத்த சீன்ல வில்லனோட ஆளுங்க எல்லாம் அங்குளோட போட்டோஸ் வச்சு அவரோட பேக்ரவுண்ட செக் பண்ணிட்டு இருக்காங்க. அவர்கிட்ட இருக்க அந்த ரத்தனக்கலையும் ஆட்டை போடுறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க, யாரோ ஒரு ஆளு ரத்தனக்கலை திருடுறதுக்குன்னு ஆப்போசிட் ஆப்போசிட்ல டீம் இருப்பாங்கல்ல, சோ அந்த மாதிரி ஒரு கேங் வந்து ஒரு தொப்பை போட்ட ஒரு ஆளை கொலை பண்ணிடுவேன், அவன் பேக கொடு அப்படின்னு மிரட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு பயந்து அந்த ஆளு மேல இருந்து ஒரு பாலத்துல இருந்து கீழே தண்ணியில குதிச்சு எப்படியோ தப்பிச்சு போயிடுறாங்க. அந்த ஆளுதான் அங்குலா காட்டிட்டு இருக்காங்க. அந்த அங்கிளுக்கு இந்த கனவு அடிக்கடி வந்துட்டு இருக்கு. வேகமா பயந்து போய் எந்திரிச்சு நின்னுட்டு திரும்ப அந்த பாக்ஸ் எப்படியாவது காப்பாத்தணும், நம்மள திரும்ப கொலை பண்ண வராங்க அப்படின்னு பயப்பட ஆரம்பிச்சிடுறாரு. இவரும் அந்த ரத்தினக்கலை கடத்துற தொழில் தான் பண்ணிட்டு இருக்காருன்னு இப்ப நமக்கு தெளிவா புரிஞ்சிருது. அதை கடத்துறதுக்கு தான் நம்ம ஹீரோவும் கூடவே சுத்திட்டு இருக்கான், ஏமாத்திட்டு இருக்கான். அப்படியே அந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ தேவா அங்கிளை பார்த்து பேசுறதுக்காக போயிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோவும் நீங்க ஏன் கூடவே வந்துடக்கூடாது, உங்களுக்கு இங்க சேஃப் இல்லையோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே தாத்தாவும் இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, இங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, இங்க விட்டுட்டு நான் எப்படி தனியா வர்றது அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோவும் வேற வழி இல்லாம சோகமா வீட்டுக்கு போயிடுறான். வீட்டுக்கு வந்துட்டு அவர் எவ்வளவு கூப்பிட்டாலும் வரமாட்டாரு, ஏதாவது ஒரு பிளான் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறான். ஏன்னா அந்த அங்கிள் இவங்க வீட்டுக்கு வந்துட்டா இவங்க திருடுறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதனால ஒரு தரமான ஒரு பிளான் பண்றாங்க. அவர் உயிருக்கு ஆபத்துங்கிற மாதிரி அவரை சுத்தி வளைச்சு கொலை பண்ற மாதிரி ஒரு ஆளை செட் பண்ணி பிளான் பண்ணணும், அப்ப பயந்துட்டு அவர் நம்ம வீட்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு பிளான் போடுறாங்க. அப்படியே எபிசோட் 10 முடியுது. நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.